வணக்கம். ஒரு மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் காயத்ரி. விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை முதலில் பார்க்கலாம். பதிவாகும் வாக்குகளை விவிபேட் இயந்திரங்களின் அனைத்து ஒப்புகை சீட்டுகளுடன் சரிபார்க்க கோரிய மனுக்களை தள்ளுபடி செய்தது உச்சநீதிமன்றம். வாக்குச்சீட்டு முறைக்கு மாற வேண்டும் என அவசியமில்லை என்றும் திட்டவட்டம். இரண்டாம் கட்ட மக்களவைத் தேர்தலில் விறுவிறுப்பான வாக்குப்பதிவு. 13 மாநிலங்களில் 88 தொகுதிகளில் வாக்களிக்கும் மக்கள். கர்நாடகாவில் வாக்களித்த மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். கேரளாவில் முதலமைச்சர் பினராயி விஜயன், சசி தரூர், சுரேஷ் கோபி உள்ளிட்டோர் வாக்களிப்பு. கேரளாவில் நடிகர்கள் ஃபஹத் ஃபாசில், டொவினோ தாமஸ் வாக்களித்தனர். வாக்குப்பதிவு நடைபெறும் மேற்கு வங்கத்தில் தினாஜ்பூரில் பாஜக மாநில தலைவருக்கு எதிர்ப்பு. கோபேக் என திரிணாமுல் தொண்டர்கள் முழக்கமிட்டதால் வாக்குவாதம். சேலத்தில் அதிமுக சார்பில் நீர்மோர் பந்தல் திறப்பு. பொதுமக்களுக்கு பழங்களை விநியோகித்த பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. கல்லூரி மாணவிகளை பாலியல் ரீதியாக தவறான பாதைக்கு அழைத்ததாக தொடுக்கப்பட்ட வழக்கு. பேராசிரியை நிர்மலாதேவி ஆஜராகாத நிலையில் தீர்ப்பை ஒத்திவைத்தது ஸ்ரீவில்லிபுத்தூர் நீதிமன்றம். மன்னார்குடி அருகே மதுபோதையில் தகராறு செய்த மகனை கொலை செய்த பெற்றோர் வயலில் சடலத்தை வீசிய நிலையில் கைது செய்யப்பட்டனர். ஆந்திராவின் அனந்த்பூர் மாவட்டத்தில் வேட்புமனு தாக்கலுக்கு சென்றபோது டிராக்டரில் சாகசம் செய்த தொண்டர்கள் திடீரென கவிழ்ந்ததில் காயமடைந்த 4 பேர் மருத்துவமனையில் அனுமதி. தமிழிசை போட்டியிட்ட தென் சென்னையில் பூத் ஏஜென்ட்டிற்கான பணத்தை பிரிப்பதில் பாஜகவினர் இடையே தகராறு. ஒரு தரப்பினர் கொடுத்த புகாரில் 6 பேர் மீது வழக்கு, 3 பேர் கைது. கோடைக்காலத்தில் தடையின்றி மின்சாரம் வழங்குவது குறித்து தலைமைச் செயலாளர் ஆலோசனை. கிராமப் பகுதிகளில் சீரான மின்சாரம் வழங்க மேற்கொள்ளப்பட்டுள்ள நடவடிக்கைகள் குறித்தும் அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். கடலூரில் 3 இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் சோதனை. சேத்தியாத்தோப்பு பேரூராட்சி அலுவலகத்தில் பணம் பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரத்தில் நடவடிக்கை. பதினேழாயிரம் வாடிக்கையாளர்களின் கிரெடிட் கார்டுகளை முடக்கிய ICICI. தொழில்நுட்ப கோளாறால் தனிநபரின் தகவல்களில் குளறுபடி காரணமாக நடவடிக்கை. பெரம்பலூர் அருகே சொத்துக்காக தந்தையை கண்மூடித்தனமாக தாக்கிய மகன் வீடியோ காட்சி அண்மையில் வெளியான நிலையில் கைது செய்தது காவல்துறை. நடப்பு IPL தொடரில் வெற்றி பாதைக்கு திரும்புமா பஞ்சாப் கிங்ஸ்? கொல்கத்தாவில் உள்ள ஈடன் கார்டனில் இன்று பல பரீட்சை. அண்மைச் செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழகத்தில்
வட தமிழ்நாட்டில் குறிப்பாக அடுத்த 5 நாட்களுக்கு வெப்ப அலை வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. இன்று முதல் 30ஆம் தேதி வரை வட தமிழகத்தின் உள் மாவட்டங்களில் வெப்ப அலை வீசக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே தமிழகத்தின் பெரும்பாலான பகுதிகளில் இயல்பை விட அதிகபட்ச வெப்பநிலை பதிவாகி வரக்கூடிய நிலையில் வெப்ப அலையும் வீசி வருகிறது. இது தொடரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் சடையாண்டியிடம் கேட்கலாம். சடையாண்டி, இப்ப விவரங்கள் என்ன? நிச்சயமா காயத்ரி, தமிழ்நாட்டில் அடுத்த 5 நாட்களுக்கும் இதே போலவே வெப்ப அலை தொடரும் என்ற ஒரு எச்சரிக்கையை இந்திய வானிலை ஆய்வு மையமும் சென்னை வானிலை ஆய்வு மையமும் தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ந்து தமிழ்நாட்டில் நேற்றைய முன்தினம் 15 இடங்களில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு மேல் பதிவாகி இருந்தது. நேற்றைய தினம் 10 இடங்களில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு மேல் பதிவாகி இருந்தது. அதிகபட்சமாக 42.2 டிகிரி செல்சியஸ் ஈரோடு பகுதியில் பதிவாகி இருந்தது. அந்த நிலை தொடரும் என்ற ஒரு அறிவிப்பை தான் வானிலை ஆய்வு மையம் நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். அடுத்த 5 நாட்களுக்கு இதேபோல் நீடிக்கும். குறிப்பாக வட தமிழ்நாடு, ஈரோடு, திருச்சி போன்ற பகுதிகள், மதுரை போன்ற பகுதிகளில் எல்லாத்திலுமே வந்து அதிகப்படியான வெப்பநிலையை உணரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும். மலையோர பகுதிகள், மலையை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாம் வந்து வெப்பம் சற்று குறைவாக இருக்கும் என்ற ஒரு அறிவிப்பையும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் சென்னையை பொறுத்தளவிற்கு அடுத்த 48 மணி நேரத்திற்கு 36 டிகிரியிலிருந்து 37 டிகிரிக்குள்ளாகத்தான் இருக்கும். வெப்ப அலை என்பது 40 டிகிரிக்கு மேல் பதிவாகக்கூடிய பகுதிகளில் தான் இந்த வெப்ப அலை என குறிப்பிடுகிறார்கள். அந்த வகையில் தான் அந்த ஈரோடு, திருச்சி, மதுரை போன்ற மாவட்டங்களில் எல்லாம் 40 டிகிரிக்கு மேல் பதிவாகி இருக்கிறது. இந்த நிலை அடுத்த 5 நாட்களுக்கும் தொடரும் என்ற ஒரு அறிவிப்பு தான் தற்பொழுது வானிலை ஆய்வு மையத்திலிருந்து நமக்கு கிடைத்திருக்கிறது. நன்றி சடையாண்டி. வெப்ப அலை தொடரும் என சொல்லக்கூடிய பட்சத்தில் போதிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அரசு தரப்பிலிருந்து என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். பேரூராட்சி நிதி தணிக்கை அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுக்க முயன்ற வழக்கு தொடர்பாக கடலூர் மாவட்டத்தில் 3 இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் அதிரடி சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். சேத்தியாத்தோப்பு பேரூராட்சி அலுவலகத்தில் கடந்த 24ஆம் தேதி லஞ்ச ஒழிப்புத்துறையினர் திடீர் சோதனை மேற்கொண்டனர். அப்போது கணக்கில் வராத 120,000 ரூபாய் ரொக்கம் கைப்பற்றப்பட்டது. இதுகுறித்து மேற்கொண்ட விசாரணையில் திடுக்கிடும் தகவல் வெளியானது. கடந்த வாரம் சேத்தியாத்தோப்பு பேரூராட்சி அலுவலகத்தில் உள்ளாட்சி நிதி தணிக்கை அதிகாரிகள் கணக்கு வழக்கு குறித்து தணிக்கை செய்தனர். அதில் அங்கு பல முறைகேடுகள் நடந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து அதை மூடி மறைக்கும் நோக்கில் தணிக்கை செய்ய வந்த அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுப்பதற்காக பேரூராட்சி செயல் அலுவலர் ஸ்ரீனிவாசன் 120,000 ரூபாய் பதுக்கி வைத்திருந்தது அம்பலமானது. இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த லஞ்ச ஒழிப்புத்துறையினர் வடலூரில் உள்ள ஸ்ரீனிவாசன் வீட்டில் இன்று அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர். அத்துடன் உள்ளாட்சி நிதி தணிக்கை குழுவின் உதவி இயக்குநர் பூங்குழலி மற்றும் ஆய்வாளர் விஜயலட்சுமி ஆகியோரின் வீடுகளிலும் லஞ்ச ஒழிப்புத்துறை ADSP தேவநாதன் தலைமையில் சோதனை நடைபெற்று வருகிறது. விவிபேட் இயந்திரங்களில் பதிவாகும் அனைத்து ஒப்புகைச் சீட்டுகளையும் பதிவான வாக்குகளுடன் சரிபார்க்க கோரிய மனுக்களை தள்ளுபடி செய்த உச்சநீதிமன்றம் வாக்குச்சீட்டு நடைமுறையை கொண்டுவர வேண்டும் என்ற கோரிக்கையையும் நிராகரித்தது. மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் பதிவாகும் வாக்குகளையும் விவிபேட் இயந்திரத்தின் ஒப்புகைச் சீட்டுகளையும் 100% சரிபார்க்க கோரி உச்சநீதிமன்றத்தில் பொதுநல வழக்குகள் தொடரப்பட்டன. இதனை உச்சநீதிமன்ற நீதிபதிகள் சஞ்சீவ் கண்ணா, தீபாங்கர் தத்தா அடங்கிய அமர்வு விசாரித்து வந்தது. இதில் வாக்குப்பதிவு இயந்திரம் மற்றும் விவிபேட் குறித்து உச்சநீதிமன்றம் எழுப்பிய பல்வேறு கேள்விகளுக்கு தேர்தல் ஆணையத்தின் தொழில்நுட்ப அதிகாரிகள் நேரில் ஆஜராகி விளக்கம் அளித்தனர். இந்நிலையில் விவிபேட் இயந்திரத்தில் பதிவாகும் ஒப்புகைச் சீட்டுகளை 100% சரிபார்க்கக் கோரிய மனுக்களை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. அதே சமயம் மே 1ஆம் தேதிக்கு பிறகு விவிபேட் இயந்திரங்களில் பதிவாகும் சின்னங்களை சீல் வைக்க உத்தரவிட்டுள்ள உச்சநீதிமன்றம் தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்ட பிறகு 45 நாட்களுக்கு அதனை பாதுகாக்க வேண்டும் என்று ஆணையிட்டுள்ளது. மேலும் தேர்தலில் 2வது மற்றும் 3வது இடம் பிடித்த வேட்பாளர்கள் கோரிக்கை வைத்தால் வாக்குப்பதிவு இயந்திரம், விவிபேட் மற்றும் கண்ட்ரோல் யூனிட்டுகளில் 5% ஆய்வு செய்யலாம் என்றும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தேர்தல் முடிவுகள் வெளியாகி 7 நாட்களுக்குள் வேட்பாளர்கள் எழுத்துப்பூர்வமாக கோரிக்கை வைத்தால் மட்டுமே ஆய்வு செய்ய முடியும் என்ற நிபந்தனையும் விதிக்கப்பட்டுள்ளது. ஆய்வுக்கான செலவும் வேட்பாளரிடமிருந்து பெறப்படும் என்று கூறிய உச்சநீதிமன்றம் பிழை ஏற்பட்டிருப்பது உறுதியானால் அந்த தொகை திருப்பித் தரப்படும் என்றும் உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது. ஒரு அமைப்பை கண்மூடித்தனமாக சந்தேகப்படுவது தேவையற்ற யூகங்களை வளர்க்கும் என்று அறிவுறுத்திய உச்சநீதிமன்றம் வாக்குச்சீட்டு நடைமுறையை கொண்டுவர வேண்டும் என்ற கோரிக்கையையும் நிராகரித்தது.